ஒரு நிகழ்வை பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஒரு கூட்டத்தை அல்லாஹுடைய தூதர் அனுப்பினார்கள் ஒருவரை தலைவராக வைத்து. அவர் தொழுகையை முடிக்கும் பொழுதெல்லாம் ஃபயஹ்திமு பிகுல் ஹுவல்லாஹு அஹத், முடிக்கும் பொழுதெல்லாம் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதி ஓதி முடிக்கிறார். அல்லாஹுடைய தூதரிடத்தில் இந்த செய்தி வந்தது. அல்லாஹுடைய தூதரே, இப்படி ஒரு தோழர் இருக்கிறார், இவர் தொழுகையை முடிக்கும் பொழுதெல்லாம் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதி முடிக்கிறார். அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், லியை ஷைன் யஸ்னஉ தாலிக், தோழரே இதை உனக்கு செய்ய வைத்தது எது, ஏன் செய்கிறாய் இப்படி? ரசூலுல்லாஹ் சொன்னார், ஃபஸ்அலூஹு ஃபகால் ஃபகால் லிஅன்னஹா ஸிஃபத்துர் ரஹ்மான் லிஅன்னஹா ஸிஃபத்துர் ரஹ்மான் வ அன உஹிப்பு அன் அக்ரா பிஹா. அல்லாஹ்வுடைய தூதரே, கேளுங்கள் கேளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த சூரா அல்லாஹ்வுடைய தன்மைகளை விவரிக்கிறது, அதை கொண்டு நான் முடிப்பதை, அதை ஓதுவதை நான் நேசிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஃபகால அன்னபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பிரூஹு அன்னல்லாஹ யுஹிப்பு அக்பிரூஹு அன்னல்லாஹ யுஹிப்பு. இந்த சூராவை அவர் ஓதுவதை நேசித்த காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருக்கு அறிவியுங்கள், அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். அல்லாஹ் அவரை சுப்ஹ